சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் பிரபுதேவா நடிக்கும் பொய்க்கால் குதிரை வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாம் சி எஸ் இசையில் ஜெய் நடிக்கும் எண்ணி துணிக வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இங்க வந்து இந்த இடத்துல ஒரு டேபிள் இருந்துச்சு. இந்த சைடு வந்து எம்ஜிஆர் ஐயாவும் இந்த சைடு வந்து எம்ஆர் ராதா சாரும் உட்காந்துருந்தாங்க. ஒரு ஷூட் போயிருந்தது. எம்ஆர் ராதா சார் அந்த ஷூட்டிங் சீன் இருந்துச்சு. ஸோ அதை நிஜமாவே ஷூட் பண்ணிட்டார். நிஜமாவே ஷூட் பண்ண உடனே அந்த நிலைமையிலையும் வந்து அவர் கழுத்தை பிடிச்சிட்டு, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல், இவ்வளோ பெருசாக இருக்கிற ஸ்விம்மிங் பூல் இதுதான். ஸோ இங்கே தான் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இங்கே தான் கற்றுக்கிட்டார். நீச்சல் இங்கே தான் கற்றுக்கிட்டார். ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்து அவர் இங்கே வந்தபோது கூட இங்கே நின்று சொல்லிட்டு இருந்தார், சார் அந்த கால ஞாபகம்லாம் வருது, எம்ஜிஆர் ஐயா கற்றுக் கொடுத்தாரு. பெரிய டவர் ஒன்று இருக்கு. வாட்சிங் டவரா? வாட்சிங் டவர் தான் நானும் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல. ஆனா அது பார்த்தா சேட்டலைட். ஸோ அந்த சேட்டலைட் வந்து இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கும். இது வந்து இருக்கிறதுலேயே பெரிய டிஷ் இங்கே தான் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சத்யராஜ் சார் வீட்டில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய டிஷ். தப்பு பண்ணாலும் அடிப்பாரு, ஃபேமிலி மெம்பர்ஸே தப்பு பண்ணா அடிப்பாரு. அடிச்சா உடனே சாப்பாடு போட்டு பைசா கொடுத்து அவரை சந்தோஷமும் படுத்துருவார். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து பிடிக்காதவங்க யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அடியார்கிட்ட சொல்லி பண்ணி இங்கே புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் நிறைய பேர் புதைக்கப்பட்டிருக்காங்க. தோன்றப்பெல்லாம் எலும்பு கூடு மண்டை ஓடலாம் வரும் அப்படின்ற மாதிரி. உண்மைதான், உண்மைதானா? ஸோ இது வரைக்கும் எந்த மீடியாவுக்கும் சொல்லாத ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, வந்து இங்கே வந்து ஒரு டனல் இருக்கு. ஸோ அந்த எந்த மீடியாலையும் இந்த டனல் நான் சொன்னதே இல்லை. அண்ட் அந்த டனலுக்குள்ளே யாருமே போக முடியாது. இப்போ நிச்சயமாக இவ்வளோ நாள் பூட்டி வச்சுருக்கோம்னா உள்ள நிச்சயமாக பாம்பு எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் இங்கே யாருமே வந்ததில்லை. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க போல? இல்லை இல்லை, பூலாம் எப்படி இருக்கு, நல்லா மெயின்டைன் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, வரும்போது உங்களை வந்து கதை தட்டி உள்ளே பார்க்கும்போது அதெல்லாம் எடுத்து இங்கே வைங்க, இதெல்லாம் எடுத்து அங்கே வைங்க, வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ் துணியில் உள்ளே இருப்பீங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையவே கிடையாது. ஐ எம் ஜீரோ ஆட்டிடியூட். எம்ஜிஆர் ஐயா மாதிரியே தான். ஸோ அதனால் வந்து அவரோட இது தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நம்ம எல்லார்கிட்டையும் சமமாக தான் பழகுவோம். அருமை அருமை, அது உங்களோட பெருந்தன்மை. வந்து பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து எம்ஜிஆர் ஐயா அவங்களோட இந்த அழகான ஒரு வீட்டை பார்த்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி காட்டியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்திருக்கேன், எனக்காக சுற்றி காட்டுவீங்களா? வாங்க நிச்சயமாக. ஃபர்ஸ்ட்டு கோயிலேருந்து ஆரம்பிப்போமே. அன்னை சத்தியமாமா நினைவு மண்டபம், எம்ஜிஆர் ஐயாவோட அம்மாவோட நினைவு மண்டபம். ஸோ இங்கே கும்பிட்டுட்டு தான் வெளில போவார். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் ஐயாவோட நினைவு மண்டபம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜானகி அம்மாவோட சமாதி. இன்னொரு ஒரு மோஸ்ட் ஸ்பெஷியஸ் திங் அப்படி என்னன்னா வந்து எம்ஜிஆர் ஐயாவோட சிலை. ஸோ எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் ஐயாவோட தீவிர ரசிகர். அவர் கூடியதாக இருந்தார். ஸோ என்னென்ன வேலை செய்யணுமோ அவர் தான் எல்லா வேலையும் செஞ்சார். இஸ் நோ மோர் நவ். ஆனால் அவர் இருக்கும்போது எனக்கு எப்படியாவது எம்ஜிஆர் ஐயாவோட சிலை வந்து எம்ஜிஆர் வீட்டில் வைக்கணும்னு சொல்லி சிலையை வச்சார். இந்த ஆஃபீஸில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க, அங்கே வீட்டு தானே போகிறீங்க, அப்போ எம்ஜிஆர் அவங்களோட நினைவாக வந்து நிறைய பரிசுகள்லாம் அங்கே இருக்கும்லன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் டிநகர் வீட்டெலாம் வச்சுருக்காங்க. ஆமாம், இப்போதைக்கு இங்கே வந்து நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எதுக்கு எல்லாத்தையுமே டிநகரில் இருக்கிற அந்த வீட்டில் கொடுத்துக்கான காரணம் எதுனா இருக்காங்க? இல்லை, அது ஒரு மெமோரியல் பிளேஸ். அது ஆக்சுவலாக என்னென்னா வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து ஃபஸ்ட்டு டிநகரில் தான் இருந்தார், அந்த வீட்டில் தான் இருந்தார். ஸோ அங்கே வந்து ஒரு மெமோரியல் பிளேஸ் மியூசியம் மாதிரி ஆக்கி எம்ஜிஆரோட பொருள் எல்லாமே வந்து அங்கே வச்சாச்சு. அதாவது கார்லேருந்து அவர் யூஸ் பண்ண பொருட்கள்லேருந்து எல்லாமே எல்லாமே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து அவர் கூட இருந்த சிங்கம் வரைக்கும் அங்கே தான் வச்சுருக்கோம். அண்ட் சில திங்ஸ்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து சமாதியில் கொடுத்துட்டார். சமாதியில் ஒரு மியூசியம் கவர்மெண்ட் திறந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் சமாதி எம்ஜிஆர் ஐயா சமாதியை பார்க்குறதுக்கு வருவாங்க. ஸோ அங்கேயும் ஏதாவது பார்க்கணும்னு சொல்லி அங்கேயும் பாதி கொடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங், ஏன்னா எம்ஜிஆர் ஐயா வந்து அவரே வந்து இந்த ட்ராலியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னென்னா வந்து இந்த ட்ராலி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து நம்ம இப்போ ட்ராலி யூஸ் பண்ணும்போது வந்து ரிமோட்டில் யூஸ் பண்ணுறோம் ட்ராலியை, கேமராமேன் உட்காந்தா போதும் அப்படி பட்டன் தட்டிவிட்டு அப்படி சிர்க்கு சிர்க்குன்னு போயிட்டு. ஆமாம், அந்த சைடு ஜிம்மி ஜிப்லாம் சொல்கிறாங்க, நிறைய ஹெலிகேம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்போ கிடையாது. ஸோ ஒரே ஒரு ட்ராலி தான் இருந்துச்சு, அதுவும் மேனுவல் தான் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உட்கார்ற சீட் இருக்கா,
மேலே இந்த உட்கார சீட் இருக்கு, மேலே கேமரா வச்சிருப்பாங்க. இந்த லிவரை திருவுனா தான் வந்து உங்களுக்கு இது மூமெண்ட் வரும். இது வந்து கீழே ஹேண்ட் பிரேக் மாதிரி. இந்த ரெண்டுமே வந்து இந்த டயர் திருப்புறதுக்கு. ஒவ்வொரு டயர் திருப்புறதுக்கு ஒவ்வொரு இது. ஆமாம், இதில் நாலு பேர் ஒர்க் பண்ணோம். சி ட்ராலினாலும் நம்ம இப்போ வந்து இந்த ட்ராக் அண்ட் ட்ராலிலாம் போடுறாங்க. ஸோ ஒருத்தர் தள்ளினா போதும், ஒருத்தர் ஃபோக்கஸ் புல்லர் இருந்தால் போதும். ஆனால் அப்போல்லாம் கேமராமேன் வந்து அவரே தான், ஃபோக்கஸ் புல்லரும் அவரே தான், கேமராமேனும் அவரே தான். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ராலி இது. ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து போயிடுமோன்னு நாங்கள் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஃப்ளட்டு வந்துச்சு இல்லை. ஸோ ஃப்ளட்டு வந்தபோது தண்ணி வந்து எது வரைக்கும் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சன்ஷேட் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பின்னாடி டெஃபன் நம் ஸ்கூல் இருந்துச்சு, புதுசாக கட்டின ஸ்கூலு. ஸோ அங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தாங்க. அவங்க எப்படி வெளில வருதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் போய் அவங்கள காப்பாற்றி போட் எடுத்து திருப்பி கூட்டு வந்து வெளில விட்டேன். இப்போ நம்ம வந்து நிறைய பேசிட்டு எனக்கு உள்ளே போகணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதுதான் எம்ஜிஆர் ஐயாவோட வராண்டா. அப்போ இந்த கேட்லாம் கிடையாது, வெறும் இந்த பில்லர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சைடு அது வரைக்கும், அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இப்போது தனித்தனியாக பார்ட்டிஷன் பண்ணி தங்கியிருக்கும். ஸோ இது எப்படின்னா வந்து இங்கே தான் அவர் நாய் வளர்த்துருப்பார், ஒரு நாய் ஒன்று வளர்த்தாரு. ஸோ அடிக்கடி இங்கே வந்து உட்காருவார், புக்ஸ் படிப்பார். ஸோ மக்களை பார்க்குறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் இது இந்த வெராண்டா வந்து ரொம்ப விசேஷமான ஒரு வெராண்டா. சூப்பர். ஒரு பெரிய வீடு அப்படின்னா வந்து அந்த கதவு தான் வந்து மெயின். அந்த பிரம்மாண்டமான ஒரு கதவு இருக்கும். இந்த கதவு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஃப்ளட்டு வந்தபோது கூட இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, அது வந்து இன்னும் அப்படியே இருக்குது. ஒரு பழுதடையாமல், ஒரு இது இல்லாமல், அதுதான் தேக். அண்ட் இந்த கதவை திறக்கிறதுக்கே ஒரு ரெண்டு ஆள் வேணும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து எம்ஜிஆர் ஐயாவோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். வந்தோன்னா ஒரு ஹால். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு டேபிள் இருந்துச்சு. ஸோ அந்த டேபிள் பக்கத்தில் ரெண்டு சேர் இருக்கும். அந்த ரெண்டு சேரில் தான் வந்து இந்த சைடு வந்து எம்ஜிஆர் ஐயாவும், இந்த சைடு வந்து எம்ஆர் ராதா சாரும் உக்காந்துருந்தாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சு புரிஞ்சு. வரலாற்றில் எல்லாருமே அதிகமாக தேடி பார்த்த ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம். இல்லை ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சுன்னா வந்து ஒரு ஷூட் போயிருந்தது. ஸோ அப்போ வந்து எம்ஆர்ராதா சார் அந்த ஷூட்டிங் சீன் இருந்துச்சு. ஸோ அதை நிஜமாகவே ஷூட் பண்ணிட்டார். நிஜமாகவே ஷூட் பண்ண உடனே நம்ம ரியாக்ஷன் என்ன இருக்கும் நம்மளுக்கு? என்னால் கெஸ்ட் பண்ண முடியல. நம்ம ஒன்றும் மயக்கம் போட்டு விழுந்துருவோம், இல்லைனா வந்து ரத்தம் போயிட்டுருக்கோம். அந்த நிலைமையிலையும் வந்து அவர் கழுத்தை பிடிச்சிட்டு ராதாவை கொஞ்சம் சேஃபாக வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்றார். அப்போ அவர் எவ்வளோ மாபெரும் மனிதர் அவர். கரெக்ட். தட்ஸ் வை இஸ் கால்ட் ஆஸ் லெஜண்ட். எம்ஜிஆர் ஐயா சொன்ன ஒரே சொல் அவ்வளோதான், ராதாவை சேஃபாக கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னோடனே எல்லா மக்களும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் சேஃபாக தான் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அது ஒரு மாபெரும் விஷயம் அது. ஸோ அவரோட வார்த்தைக்கு அவ்வளோ பேர் கட்டுப்படுவாங்க. ஆனால் எனக்கு இப்போ தெரில அவ்வளோ பேர் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க நடைமுறையில். அந்த கிராமஃபோன், அது வந்து ஒரு கிராமஃபோன். அது ஆக்சுவலாக இது கிராமஃபோன். இந்த டேபிள் வந்து ஒரு கிராமஃபோன். இந்த டேபிள். ஆமாம். அந்த மியூசிக்லாம் போடுவாங்கல்ல? ஆமாம். அந்த ஒரு பெரிய குழாலாம் வச்சு ஒரு பிளேட் மாதிரி ஒரு பிளேட் வச்சு விட்டா அப்படியே மியூசிக் ஓடும்ல, அந்த மியூசிக் இருக்கிற கிராமஃபோன். அது இப்போ ஒர்க் ஆகல, அதனால் நாங்கள் ஒரு ஷோ பீஸாக வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இந்த பக்கம் இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் நான் எம்ஜிஆர் ஐயா கையில் வச்சுருக்கிறது வந்து என்ன. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நான் தான். நான், எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, அப்பா, தானிக்கம்மா, எம்ஜிஆர் ஐயா. கொஞ்சம் பெரிய பேனாக இருக்கிறீங்க விரல் சுப்பிட்டு. ஆமாம். ஸோ அதில் அது வந்து அவங்களோட கல்யாண நாள். இதுதான் லாஸ்ட் ஃபோட்டோ எடுத்தது, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஃபோட்டோ. ஸோ அந்த பேசேஜுக்கு அடுத்தது இதுதான் ஒரு மாபெரும் டைனிங் டேபிள். ஸோ நிறைய தலைவர்கள், நிறைய பேர், எக்கச்சக்க பேர் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சீட்டில் யாருமே உட்கார மாட்டாங்க, ஏன்னா வந்து இது எம்ஜிஆர் ஐயா உட்காரோம். ஸோ நாங்களே வந்து இப்போது இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றோம், ஆனால் அங்கே உட்கார மாட்டோம். எவ்வளோ பெரிய லீடர்ஸ்லாம் இங்கே வந்து உட்காந்து? இல்லை, நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய ஆக்ட்ரஸ், நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்க. எம்ஜிஆர் ஐயா வீடுனாலே வந்து எப்போவுமே 24/7 சாப்பாடு கிடைக்கும். காய்கறி வெட்டுறதுக்கே ஒரு பெரிய ரூம். கிரைண்டர் மிஷின்லாம் நான் அந்த சைஸுக்கு நான் பார்த்ததே கிடையாது. ஆமாம், இப்போ கிரைண்டர் மிஷின்லாம் இவ்வளோன்னு இருக்குல்ல, ஸோ அப்படி உள்ள விட்டு எடுத்தால் மாவு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க கிரைண்டர் மிஷின். ஸோ கிரைண்டர் மிஷின் இருக்கும், கிரைண்டர் ஓடிட்டுருக்கோம்,
தேங்காய் அந்த இட்லிக்கு வந்து தேங்காய் துருவணும்ல, அதுக்கு வந்து கீழே வந்து அந்த ரொட்டேட்டர் இருக்கும். ஸோ அதில் தேங்காய் வச்சா துருவிட்டே இருக்கும். ஸோ அட் டைம்ல ரெண்டு பண்ற மாதிரி தேங்காய் துருவல. ஸோ சீக்கிரமா அந்த சட்னியும் இட்லி அந்த மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு, அது வந்து ஒரு பெரிய ஒரு லென்த்தான ரூமு, 300 to 400 பேர் வந்து சாப்பிடுவாங்க இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பேக்யார்ட் தோட்டம் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய ஸ்டெப்லாம் போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல், இவ்வளோ பெருசாக இருக்கிற ஸ்விம்மிங் பூல் இதுதான். ஸோ இங்கே தான் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இங்கே தான் கற்றுக்கிட்டார். இறங்கி சும்மா பாருங்க ஜாலியா. ஆல்ரெடி அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 9 அடிக்கு இருக்கு. அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய ஸ்விமிங் பூல் பாருங்க. இங்க இருந்து அங்க லாங் வரைக்கும் நடந்து போயிட்டுவாங்களே. இல்லை நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி சொல்கிறீங்களா? இல்லை நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன் சொல்கிறேன். லாங் போயிட்டேன், தொட்டுட்டேன், வேற என்ன பண்ணணும்? நடந்து போகிறதுக்கே இவ்வளோ நேரம் பண்ணுறீங்களே, அப்போ இங்கேருந்து அங்கே நீச்சல் அடிக்கணும்னா இவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அதுக்கே ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆயிருக்கும்ல. அதுதான் அது சொல்கிறது தானே நடந்து போக சொன்னீங்களா? அதுக்கப்புறம் வந்து வி ஹேட் அ கோபர் கேஸ். ஸோ அதுதான் அந்த கோபர் கேஸ், அந்த மேலே அந்த ஹோல் இருக்குல்ல? ஆமாம். ஸோ அந்த ஹோலில் தான் வந்து எருவெல்லாம் போடுவாங்க, சாணம் எல்லாமே உள்ள. ஆமாம், மாட்டு சாணம் ஃபுல்லாக அது உள்ளே போட்டு அது வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி ஒரு 1 hour 2 hours கழிச்சு தான் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து அந்த பைப் லைன் வழியாக உள்ளே போகும். ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சத்துணவு கூடம். ஸோ அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஐயா சத்துணவு ஆரம்பிக்கும் போது இங்கே தான் வந்து சமைச்சு ஸ்கூலுக்கு அந்த பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பார். ஸோ அந்த முட்டை, ஆமாம், மதியமான முட்டை. ஆமாம், மதியமான முட்டை அந்த இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது இங்கே தான். ஆமாம், இங்கே தான் ஆரம்பித்தாங்க. அவர் வீட்லேயே ஆரம்பித்து அவர் தான் ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து தியேட்டர். அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து அவர் நடித்த படங்களை வந்து ப்ரிவ்யூ கம்பர். ஸோ அதை வந்து இந்த தியேட்டரில் தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டவர் ஒன்று இருக்குது. வாட்சிங் டவரா? வாட்சிங் டவர் தான் நானும் நினச்சேன் ஃபஸ்ட்டு சின்ன வயசில். ஆனால் அது பார்த்தா சேட்டலைட். சேட்டலைட், இந்த டிடி பொதிகை, பெரிய குடர். ஆ, ஸோ அந்த சேட்டலைட் வந்து இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கும். இது வந்து இருக்கிறதுலேயே பெரிய டிஷ் இங்கே தான் இருக்குது. அது ஃபஸ்ட்டு சத்யராஜ் சார் வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கும் ஒன்று வேணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய டிஷ். இதில் வந்து நம்ம சன் டிவி, விஜய் டிவி, இந்த டாடா ஸ்கை மாதிரிலாம் பார்க்க முடியாது, வெறும் தூர்தர்ஷன் மட்டும்தான் வரும். இப்போ இந்த தோட்டத்தை பற்றி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிதம்பரம் ரகசியம் மாதிரி எம்ஜிஆர் அவங்களோட ராமாபுரம் தோட்டத்திலே ஒரு ரகசியம் இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து பிடிக்காதவங்க யாருனா இருந்தாங்க அப்படின்னா அடியார் கிட்ட சொல்லி பண்ணி இங்கே புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் நிறைய பேர் புதைக்கப்பட்டிருக்காங்க. தோன்றப்பெல்லாம் எலும்பு கூடு மண்டை உடலாம் வரும் அப்படின்ற மாதிரி. உண்மைதான், உண்மைதானா? ஆமாம், நிறைய புதைச்சிருப்பாங்க. எப்போ நான் சொல்லுவேன், நிறைய புதைச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போ கூட தோண்டி பாரு பாருங்க, இங்கே நிறைய வளர்த்தாங்களா ஆடு மாடு அதெல்லாம் புதைச்சிருப்பாங்க. ஆடு மாடா? நான் மனுஷங்களை சொன்னேங்க. மனுஷங்கள்லாம் யாரும் புதைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்லை கொலை பண்ணுறதுக்கு. ஏங்க, எம்ஜிஆர் ஐயா என்ன வில்லனாங்க, ரியல் லைஃப்பில் ஹீரோங்க அவர். ஸோ அவர் யாரையும் துன்படுத்தவும் மாட்டார், அடிக்கவும் மாட்டார். ஸோ அப்போ அதெல்லாம் ஒரு மித்து அந்த மாதிரி? ஆமாம், அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பேஸ் தான். இது ராமாவரம் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு சுடுகாடாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஓகே, இது சுடுகாடு எல்லாமே சுடுகாடு தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு முன்ன காலத்தில். ஸோ அப்போ வந்து நிறைய பிணங்கள்லாம் இங்கே புதைக்கப்படுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் பக்கத்து அப்படியே பக்கத்து காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சுடுகாடு தான் ஃபுல்லாக. ஸோ அதனால் அந்த இது யாரும் கொன்றுலாம் புதைக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியே வந்தது கிடையாது. அந்த மாதிரி சொல்லி தான் பார்த்துருக்காங்க, அதை ப்ரூவ் பண்ணது யாருமே இல்லை. எல்லாம் வாய்வழி சொல் காது வழி கேட்டது அப்படின்ற மாதிரி. ஆமாம். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா, எம்ஜிஆர் அவங்கக்கிட்ட யாரெல்லாம் வந்து குடைச்சல் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க நேராக எங்கள் சீட் வந்து மரத்தில் கட்டி வச்சு போட்டு இந்த பாஷா படத்தில் அடிப்பாங்கல்ல, கம்பத்தில் கட்டி வச்சு அந்த மாதிரி மரத்தை கட்டி வச்சு போட்டு அடிட்டு அடிப்பாங்க. ஒவ்வொரு மரமும் நிறைய பேரை வந்து இது பண்ணியிருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது தெரியல, அடிச்சிருக்கலாம் ஆனால் அடித்த உடனே தப்பு பண்ணால் தான் அடிப்பார். ஃபேமிலி மெம்பர்ஸே தப்பு பண்ணால் அடிப்பார். ஸோ அடித்தா உடனே சாப்பாடு போட்டு பைசா கொடுத்து அவரை சந்தோஷமும் படுத்துடுவார். தப்பு பண்ணால் மட்டும்தான் இங்கே
தண்டனை. ஸோ இது வரைக்கும் எந்த மீடியாவுக்கும் சொல்லாத ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா வந்து இங்கே வந்து ஒரு டனல் இருக்கு. ஸோ அந்த எந்த மீடியாலையும் இந்த டனல் நான் சொன்னதே இல்லை. அண்ட் அந்த டனலுக்குள்ளே யாருமே போக முடியாது. டனல் அப்படிங்கும்போது இந்த பழைய படங்கள்ல அந்த சீக்ரெட் பேசேஜ்மா இருக்கும், இங்கிருந்து போனால் இந்த ஏரியாவுக்கு போயிடலாம், இந்த ஒரு ராஜாக்கள் வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே இறங்கினீங்கன்னா நேராக பீச்சுக்கு போயிடலாம். என்ன இங்கே சொல்றீங்க? இல்லைங்க, கீழே தோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படின்னா வந்து இந்த கட்சிக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. சோ அப்பலாம் அனிமல்ஸ் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நரி, கிராக்கடைல், அந்த மாதிரி. அது மேல வந்து அன்புடன் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அப்படின்னு ஒரு கிஃப்ட் வந்துடும். பார்த்தா கிராக்கடைல் இல்லை, அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கமே ஐயாக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். அதுதான், அதுதான் முதலே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை அவருக்கு ஷாக்கிங்காக இல்லை, ஏன்னா அவர் சிங்கம் வளர்த்தார்ல. அப்புறம் எப்படி ஒரு பயம் இருக்கு? அவருக்கு பயமே இல்லையே. கரெக்ட். ஸோ அந்த சிங்கம் அவர் கூடியவர் நடிச்சிருக்கு வர அடிமை பெண்ணில். இந்த பில்டிங் தான் வந்து அந்த டனல் இருக்க இடம். இதுக்குள்ள ஒரு ஹால் இருக்கும், அந்த ஹால் உள்ள இருந்து திருப்பியும் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல போனீங்கன்னா ஒரு சம்ப் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை திறந்தீங்கன்னா கீழே படிக்கட்டு இருக்கும். எத்தனை அடி உள்ள போகும்? இல்லை ஒரு ஒரு 20 ஃபீட் போகும். உள்ள என்னென்ன இருக்குன்னா லைப்ரரி இருந்துச்சு, ஃபுல்லாக புக்ஸ், ஃபுல்லாக அவர் ரொம்ப நிறைய புக் ரீடர் அவர். ஸோ அதனால நிறைய புக்ஸ் இருந்துச்சு உள்ள. இப்போ உள்ள போக முடியுமா? பூட்டியிருக்கு, அதை உடைக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ நிச்சயமா இவ்வளோ நாள் பூட்டி வச்சிருக்கோம்னா உள்ள நிச்சயமா பாம்பு எல்லாமே இருக்கும். 20 அடி ஆழத்துக்கு ஒரு டனல். இது வரைக்கும் இங்க யாருமே வந்ததில்லை. இதோ ஓடுதுங்க. ஓடுதா? சொன்னா கேட்கணும். நீங்களே இங்க பாருங்களேன், அவ்வளோ பெரிய இரும்பு சங்கிலி போட்டு இந்த டோரை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. இந்த பூட்டு கிட்டத்தட்ட 12 வருஷமாக பூட்டியே தான் இருக்கான், யாருமே இதுக்குள்ளே போனது இல்லையா. ஸோ இந்த ரூமை வந்து திறந்து உள்ளே போகிறது வந்து ரொம்ப ஆபத்து. இங்கே இப்படிப்பட்ட ஒரு டனல் இருக்குது அப்படின்றத அண்ணன் அவர்கள் வந்து எந்த மீடியாலுமே சொன்னதில்லை. இந்தியா கிளிட்ஸ்க்காக ஃபஸ்ட் டைமாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு உலகங்களுக்கு எல்லாருமே சுற்றி காட்டிட்டீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, மோரோவர் போல் உங்களுக்கு தான் ஆக்சுவலாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்தியா கிளிட்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா வந்து நிறைய ஊர்லேருந்து மக்கள் வந்து இங்கே வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து எம்ஜிஆர் வீடை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்தியா கிளிட்ஸ் மூலியமாக வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த இடமும் சரி, இது வரைக்கும் எந்த சேனல்லையும் பார்க்காத இடமும் சரி அவங்களுக்கு வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஈகராக இருப்பாங்க நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நேரில் வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக இந்த இடம் வந்து எல்லாரையும் வரவேற்கும். எல்லாரும் வந்து காலையிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் வந்து எம்ஜிஆர் ஐயா வீடை பார்த்துட்டு போகலாம். உங்களுக்கு அப்படியே வந்து யார்கிட்டயாவது பெர்மிஷன் கேட்கணும், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜ் பிங்க் பண்ணாங்கன்னா நான் வந்து சொல்லி வச்சுருவேன், அவங்க வந்து வீடை வந்து பார்த்துட்டு போகலாம். எம்ஜிஆர் ஐயா அவங்களுடைய இந்த அழகான வீடையும் சந்திச்சிலும் சரி, ஜூனியர் எம்ஜிஆர் உங்களை சந்திச்சிலையும் சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் பிரபுதேவா நடிக்கும் பொய்க்கால் குதிரை வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாம் சிஎஸ் இசையில் ஜெய் நடிக்கும் எண்ணி துணிக வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.